Hi friends, நம்ம இந்த வீடியோல ஓரிங் ஃபெயிலியர் மோட்ஸ்ல 5th one அப்ரேஷன் அப்படிங்கறது பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்ரேஷன் அப்ரேஷன்னா எதுவும் இல்லை, நம்மளோட ஓரிங்க மேல உராய்வாட் இருக்கும். உராய்வுனா ஓரிங்ல ஸ்கோரிங் வந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த அப்ரேஷன் அந்த ஸ்கோரிங் எதனால் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இது என்னென்னா, நம்ம டைனமிக் சிலிண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அச்சி சாரி டைனமிக் ஓரிங்ஸில் பார்த்தீங்கன்னா, டைனமிக் ஓரிங்னா ஆல்ரெடி தெரியும், டைனமிக் ஓரிங்னா எதுவும் இல்லை. அந்த ஓரிங் வந்து நம்ம மறுபடியும் நம்மளால் அந்த ஓரிங்கை யூஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா பிஸ்டனில் இருக்க ஓரிங்ஸ், ஓகேவா, பிஸ்டன் நம்ம கிளாண்டில் இருக்க ஓரிங், அந்த ஓரிங் டேமேஜ் ஆகாத வரைக்கும் நம்ம அந்த ஓரிங்கை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஓரிங்க டைனமிக் ஓரிங்குவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி உள்ள ஓரிங் என்ன ஆகும்னா, நம்ம சிலிண்டரில் உதாரணத்துக்கு நம்ம சிலிண்டர் போரில் உள்ள ஏரியாவில் வந்து ஏதாவது ஒரு டஸ்ட்டோ இல்லைன்னா பர்ரோ ஏதோ ஒன்று இருக்குன்னா அதை அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம சிலிண்டர் வந்து ஒவ்வொரு டைம் அப் டவுன் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஓரிங் வந்து டேமேஜ் பண்ண தொடங்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரக்கூடியது தான் அப்ரேஷன்வாங்க. ஓகேவா? ஓகே, இது எதனால் வருது அப்படிங்கிறத அடுத்த பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்த இந்த ரீசன்னால் நமக்கு வந்து ஓரிங் வந்து ஸ்கோரிங் வர தொடங்கிச்சு. ஓகேவா? அதாவது தேய்மானம் ஆட தொடங்கிச்சு. ஓகேவா? இது இனி எது எதுனால தான் இந்த ரீசன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ரீசனாலலாம் இந்த அப்ரேஷன் வருது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பர் நம்ம டைனமிக் காண்டாக்ட், நம்ம ஓரிங் வந்து டைனமிக் காண்டாக்டில் டச் ஆகக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும். ஓகேவா? அதாவது போர் உள்ளதில் வந்து சின்ன சின்ன பர் அப்படியே தான் இருந்துச்சுன்னா கூட இந்த இஷ்யூ வரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சம்டைம் போரிங் போருக்கு உள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங், அந்த ஸ்கோரிங்னால ஒன்றுமே ஏதாவது ஒரு மெட்டல் பீஸ் ஏதாவது ஒன்று இல்லை ஏதாவது ஒரு பர் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம போரை டேமேஜ் பண்ண தொடங்கும். அந்த நம்ம போர் டேமேஜ் ஆக தொடங்கினதோட நம்மளால் யூஸ் பண்ணுற சீல்ஸும் டேமேஜ் ஆக தொடங்கும். ஓகேவா? அடுத்தது நம்மளோட நம்மளோட சிஸ்டம் ஃப்ளூயிடுக்கு வந்து ப்ராப்பரான லூபிகேஷன் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் சேம் இதே இஷ்யூ வரும். அதே மாதிரி நம்மளோட டெம்பரேச்சர் வந்து நம்மளோட ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்தாலும் இந்த ரீசன் வரும். கண்டாமினேஷன் ஆஃப் சிஸ்டம் ஃப்ளூயிடு பை அப்ரேஷன் பார்ட்டிகிள்ஸ், நம்மளோட சிஸ்டம் ஃப்ளூயிட் கண்டாமினேஷன் ஆக தொடங்கிட்டுனா அதில் உள்ள சின்ன சின்ன டஸ்ட்டு அதனாலையும் நம்மளோட இந்த ஓரிங் வந்து டேமேஜ் ஆக தொடங்கும். நம்ம எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம சீலோட டைனமிக் பாயிண்ட் வந்து நம்மளோட ஓரிங் வந்து டைனமிக் பாயிண்ட் டச் ஆகக்கூடிய ஏரியா வந்து சர்ஃபேஸ் வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருக்கணும். ஓகேவா? இப்படி பக்காவாக இருக்கும்போது நம்மளோட ஓரிங் வந்து டேமேஜ் ஆகிறது வந்து குறைக்கலாம். அதாவது இந்த அப்ரேஷன் இஷ்யூ வர்றது, தேய்மானம் இஷ்யூ வர்றதை வந்து நம்ம குறைக்கலாம். அதுக்கடுத்தது நம்மளோட சிஸ்டத்துக்கு வந்து கரெக்டான லூப்ரிகேஷன் இருக்கணும். நம்ம சரியான லூப்ரிகேஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம டைனமிக் சீல் காண்டக்ட் ஆகக்கூடிய ஏரியா வந்து பக்காவாட் இருக்கும். ஓகேவா? அதில் வந்து அதுக்கு கரெக்டான லூப்ரிகேஷன் போயிடும். அப்போ அதனால் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வரதை வந்து நம்ம குறைச்சிடலாம். தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் அண்ட் வேர் அப்படிங்கிற, அதாவது உராய்வு மற்றும் தேய்மானம் எந்த இது வர்றதுக்கு ஃப்ரிக்ஷன் உராய்வு மற்றும் வேர்னா தேய்மானம். ஓகேவா? இந்த மாதிரி உள்ளது வந்து மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஓரிங்க்கு உள்ளே லூப்ரிகேட் பண்ணப்பட்ட மாதிரி ஓரிங்ஸ் இருக்கான். ஓகேவா? அப்படிப்பட்ட ஓரிங்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாட்டோம் நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். அடுத்தது நம்மளோட ஃப்ளூயிட் சிஸ்டத்தை வந்து உள்ள டஸ்ட் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். அதாவது ஒரு 3 மந்த்க்கு ஒன்ஸோ இல்லை 6 மந்த்க்கு ஒன்ஸோ சாரி 2 மந்த்க்கு ஒன்ஸோ இல்லை 3 மந்த்க்கு ஒன்ஸு நம்மளோட சிஸ்டத்தை வந்து நம்மளோட ஃப்ளூயிடை வந்து ஃபில்ட்ரேஷன் வச்சு அல்லக்க கண்டாமினேஷன் எல்லாத்தையுமே வச்சு சாரி டஸ்ட் எல்லாத்தையும் நம்ம அதில் இருந்து எடுத்துட்டோம்னா நம்மளோட இந்த மாதிரி வரக்கூடிய இஷ்யூ வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாலிவருதின் கார்பாக்சிலேட் நைட்ரேட் மற்றும் அண்டு NHBR இந்த மாதிரி மெட்டீரியலால் செய்யப்பட்ட ஓரிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாட்டோம் நம்ம இந்த வந்து இந்த அப்ரேஷன் இஷ்யூ வரதை வந்து நம்மளால் குறைச்சிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.